கம்ஃபர்ட் ஜோனில் ஏன் இருக்கணும், எப்போ அதிலிருந்து வெளில வரணும், பிரெயின் என்ன பண்ணணும்னா நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து தெளிவாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால தான் நீங்கள் வந்து எப்பயுமே போன வழியிலே போகணும்னு நினைப்பீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதே வந்து சேஞ்சே வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் பிடிக்காது ஆக்சுவலாக. அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆக்சுவலாக. தட்ஸ் வை யூனோ வி வாண்ட் டு ஸ்டே அட் அ கம்ஃபர்ட் ஜோன். ஒரு 200-300 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். நம்மளோட மைண்ட் பொறுத்தவரையும் ஆட்டோ பைலட்டில் இருக்கும். எப்பயுமே ஆட்டோ பைலட்டில் இருக்கும்னா நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆக்சுவலாக. ஓகே இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பிடிக்க செய்ய மாட்டோம் ஆக்சுவலாக. அவங்களுடைய தேவைகள் நிறைவேறினதுக்கப்புறம் அவங்க அடுத்த லெவலுக்கு, அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகிறதே இல்லை, அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இது ஒரு லேர்னிங் மோட்லேயே வச்சுருக்கோம். ஒரு லேர்னிங் மோடில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் யங். அதாவது நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற வந்து ஒரு ஃபீல் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்காது ஆக்சுவலாக. இன்னும் உலகம் பெருசு அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆசாம் வீடியோஸ். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த சீரியஸில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனல் டாபிக்ஸ் தான் பேச போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனில் ஏன் இருக்கணும், எப்போ அதிலிருந்து வெளில வரணும், எதுக்கு அதிக மக்கள் கம்ஃபர்ட் ஜோனை விரும்புகிறாங்க அப்படிங்கிற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வேனன் ஆன்லைன் சர்வீஸோடைய சிஇஓ சரவணன் நாகராஜ் இருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சரவணன். ஹாய் பிரவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல்ங்க. லெட்ஸ் கெட் டு தி டாபிக். இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன், ஃபஸ்ட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 20% ஆஃப் கேலரிஸை வந்து நம்மளோட பிரெயின் வந்து எடுத்துக்குது ஆக்சுவலாக. ஸோ எப்பயுமே வந்து பிரெயின் என்ன பண்ணுன்னா நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து தெளிவாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால தான் நீங்கள் வந்து எப்பயுமே போன வழியிலே போகணும்னு நினைப்பீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி, புதுசாக தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் பிரெயின் வந்து உங்களை வந்து, ஏன்னா எனர்ஜி அது வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய விடாது. புதுசாக எதை செய்யணுன்னாலும் செய்ய விடாது. எப்பயுமே பழகின விஷயத்துலேயே உங்களுக்கு வந்து சரி இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம், இதையே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே அது வந்து வச்சுக்க பார்க்கும். தட் இஸ் கம்ஃபர்ட் ஜோன் ஆக்சுவலி. அதாவது நமக்கு பிரெயினுக்கு பழக்கமான விஷயங்களை நம்ம திரும்ப 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 செய்வோம். செய்கிறத வந்து பிரெயினும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே இது திஸ் இஸ் குட், இதே பண்ணு இதே பண்ணு இதே பண்ணு. அதனால தான் நம்ம வந்து நிறைய புது விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். புதுசாக ஒரு வேலையை தேடுறதோ, புதுசாக வந்து ஒரு பொருளை நீங்கள் ட்ரை பண்ணுறதோ, எல்லாமே வந்து எதுவுமே வந்து புதுசாக நம்ம வந்து பழகிறதுக்கு சேஞ்ச் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் இல்லையா. ஸோ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதே வந்து சேஞ்சே வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் பிடிக்காது ஆக்சுவலாக. அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆக்சுவலாக. தட்ஸ் வை யூனோ வி வாண்ட் டு ஸ்டே அட் அ கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது என்னென்னா இந்த இடத்துல நம்ம பழகின விஷயத்தை திரும்ப 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 செய்கிறது. இந்த இடத்துல வந்து உங்களோட எந்த ஏஜில் இது வந்து இதுதான் கம்ஃபர்ட் ஜோன், நம்ம இதிலிருந்து தான் நம்ம வெளியில் வரணும், அடுத்த லெவலுக்கு அந்த எலிவேட் ஆகணும் அப்படிங்கிறத பின் பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச இடம் எது? ஐ மீன் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ரியலைஸ் பண்ண இடம் எது? எனக்கு வந்து தேவைகள் நிறைய இருந்தது ஆக்சுவலாக. தேவைகள் நிறைய இருந்ததுன்னா நான் நிறைய சம்பாதிக்கணும், நான் வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால நான் எப்பயுமே வந்து புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே புது வேலை தேடலாம். நான் வந்து ஒரு 200-300 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன் டோட்டலாக ஆக்சுவலாக. ஸோ புதுசு புதுசாக எனக்கு நான் அதை ட்ரை பண்ணுறப்போ நான் மற்றவங்கள்டேருந்து அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா நிறைய பேர் வந்து சேஞ்சே விரும்ப மாட்டாங்க ஆக்சுவலாக. ரொம்ப ஸ்கில்டு பீப்புளாக இருப்பாங்க, புதுசாக எதையுமே வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைப்பாங்க. இட்ஸ் நத்திங் ராங், பட் இட் இஸ் அ ஹியூமன், என்ன சொல்கிறது, இட்ஸ் அவர் ஹேபிட் ஆக்சுவலி. ஸோ வி ஆல் எல்லாமே வந்து என்னென்னா கான்ஷியஸாக நாம் டிசைட் பண்ணோம் ஆக்சுவலாக. நம்மளோட மைண்ட் பொறுத்தவரையும் ஆட்டோ பைலட்டில் இருக்கும். எப்பயுமே ஆட்டோ பைலட்டில் இருக்கும்னா நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆக்சுவலாக. ஓகே இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பிடிக்க செய்ய மாட்டோம் ஆக்சுவலாக. இது ஓகே செய்ய அப்படின்றப்போ செய்வோம். நாம் எப்படி ஒர்க் ஆகிறோன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம சில டைம் வந்து கான்ஷியஸான டிசிஷன்ஸை நம்மளால் மேக் பண்ண முடியும். நம்மளால் வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர முடியும். சரவணன், நீங்கள் சொல்லும்பொழுது ஒரு யூஸ்வலான பீப்புளில் இருந்து
ஒரு அன்யூஷுவலாக நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு மைண்ட் செட் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப நேரோவாக சொன்னீங்க. பட் நம்மளில் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக பார்க்கும்பொழுது அவங்களுடைய தேவைகள் நிறைவேறினதுக்கப்புறம் அவங்க அடுத்த லெவலுக்கு, அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க அவங்கள எடுத்துகிட்டு போகிறதே இல்லை, அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. இது எதனால? இங்கேருந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறவங்களுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்குது? இது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இருக்கிற என்வாயன்மெண்ட்லேயே வந்து உங்களை வந்து ஒரு பெரிய ஆளாக ஆக்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 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 பொசிஷன் வரணும்னு நினைப்பீங்க. அந்த பொசிஷன் வந்தவுடனே உங்களுக்கு எல்லாருமே பார்த்தவுடனே பார்த்துட்டு ஓ வா அப்படின்ற ஒரு ஓகே, இவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படின்ற எல்லாம் சொல்கிறப்போ உங்களுக்கும் மனசில் வந்து நீங்கள் வந்து ஓகே ஐ மேட் இட் அப்படின்ற ஒரு ஃபீல் ஒன்று வந்துடும். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக என்னென்னா, வி ஆர் ஆல் சோஷியல் அனிமல் ரைட். நம்ம எல்லாமே வந்து ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தவங்களை பார்த்து தான் ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு நினைப்போம். யாரோ ஒருத்தவங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு எப்படி வரும்? ஆக்சுவலாக யாரோ ஒரு நமக்கு சுற்றி இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தவங்க, இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ டாக்டராக இருந்தாங்கனாலோ, நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணியிருந்தாங்கனாலோ, இல்லை நமக்கு ஒரு வேலை செய்கிறப்போ வந்து ஒருத்தரோட மேனேஜரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வரணும்னு சொல்லி நம்ம போராடி வந்திருப்போம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, நமக்கு அந்த ஒரு அதே என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு புதுசாக நம்ம ஏதாவது சாதிக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணமே போகாது ஆக்சுவலாக. இதுதான் பிரச்சனை ஆக்சுவலாக. ஸோ இதில் தான் இதுதான் நீங்கள் வந்து கான்ஷியஸாக நீங்கள் யோசிக்கணும், இது எனக்கு போதுமா அப்படின்றத வந்து. சில பேர் வந்து போதும் அப்படின்னு நினச்சிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஆனால் வந்து நீங்கள் என்வாயன்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, உங்களை வந்து வெளி இடத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னாலே நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே இது உள்ள இது மட்டும் இல்லை என்னோடய உலகம், இது மட்டும் இல்லை என்னோடய பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. இந்த உணர்வு இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே ஊரில் பிறந்து ஒரே ஊர்லேயே வளர்ந்து ஒரே, அதாவது ஒரு 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 சின்ன கிராமமோ ஒரு சின்ன ஒரு டவுனோ அதிலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஒரு வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸ்போஷர் இருக்காதனாலேயே அவங்களால வந்து வெளியே வர முடியாது. இதுக்கு அவங்களோட ஸ்கில்லோ அவங்களோட டேலண்ட்டோ காரணம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வெளியில் எதுவுமே பார்க்கல, அதனால் அவங்களுக்கு வந்து நான் புதுசாக எதுவும் செய்யணுன்ற ஒரு விஷயம் வந்து தோணலை ஆக்சுவலாக. தே டிட் நாட் ஃபீல் லைக் ஓகே ஓ வா அந்த மாதிரி நான் ஆகலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதுனால அந்த கம்ஃபர்ட் ஜோன், அதான் அகெயின் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து கிரியேட் ஆகிடுது. கிரியேட் ஆகிறப்போ அப்படியே வந்து தே ஆக்சுவலி செட்டில் தெம் செல்ஃப் இன் த என்ன அப்படின்னா, வந்து நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட்டில் இருப்பீங்க, நீங்கள் ஒரு சில விஷயம் பண்ணும்பொழுது அந்த என்விரான்மெண்ட் வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணிவிடுவாங்க, அடையாளப்படுத்தி உங்களை அவங்க பிரைட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதுக்கு மேலே போகணுன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரு நாலு பேர் நம்மளை புகழணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மனுஷன் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே கொண்டு வந்து இழுத்து விட்டுறது, அங்கேயே வச்சுக்கிது ஓகே இதுதான் நமக்கான கரெக்டான இடம் அப்படின்ட்டு. அகைன் அண்ட் அகைன் இதை தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த பாயிண்டில் வந்து நம்ம இந்த விஷயத்தை தாண்டி அடுத்து சிந்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன அகைன் அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னவாக இருக்கும்? இப்படி ஒரு என்விரான்மெண்ட் கிடச்சிருச்சு, ஓகே வி ஆர் குட், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, எப்படி யூஸ்ஃபுல்லாக அது கொண்டு வர முடியும் மைண்ட் செட்டில்? இது வந்து நம்மளை பொறுத்தவரையும் நம்ம வந்து அதான் நம்ம ஒரு ரொட்டீனை வந்து செட் பண்ணவே விடக்கூடாது ஆக்சுவலாக. இது இதை நான் செய்வேன், நம்ம வந்து பழகின பீப்புளோடையே பழகுவோம் ஆக்சுவலாக, போன இடத்துக்கு மட்டுமே போவோம், செஞ்ச விஷயங்களை மட்டும்தான் செய்வோம், புது புது விஷயங்களை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு புது விஷயத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலாக. புது புக்கை படிக்கலாம் நீங்கள், அதில் வந்து whether you're completing it or not, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து எப்படின்னா, உங்களை வந்து ஒரு உங்களை வந்து ஒரு லேர்னிங் மோட்லேயே வச்சுருக்கோம். ஒரு லேர்னிங் மோடில் இருக்கிறப்போ நீங்கள் வந்து யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் யங், அதாவது நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற வந்து ஒரு ஃபீல் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்காது ஆக்சுவலாக. இன்னும் உலகம் பெருசு அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. நான் நியூயார்க் ட்ராவல் பண்ணப்போ எவ்வளோ பெரிய உலகம் எனக்கு அப்படின்னு நான் எனக்கு வந்து மூஞ்சிலேயே அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஒர்க் பண்ணப்போ நான் ஒரு மேனேஜர் அப்படின்னு ஐ வாஸ் லைக் ஓகே நான் கஷ்டப்பட்டு முன்னேறி நான் ஒரு மேனேஜராக வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கெத்து ஃபீல் இருக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஆனால் நான் ஒரு நம்ம ஊரை விட்டு யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு வர்றப்ப தான் தெரிஞ்சுது ஆக்சுவலாக, நான் எனக்கு என்னோடய பார்வையே மாறிடுச்சு ஆக்சுவலாக.
ஒரு சின்ன ஒரு 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 இடத்துல ஒரு மேனேஜர் பொசிஷன் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், அதை வந்து ரொம்ப பெருசாக நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அதுக்கப்புறம் தோணுச்சு. ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய உலகம், எவ்வளோ பேர் எவ்வளோ சாதிச்சிருக்காங்க. நிறைய பேர் மீட் பண்ணுறப்போ ஒரு யங் ஏஜ்லேயே வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சதை பார்க்குறப்போ நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஓகே வாவ், இந்த உலகம் ரொம்ப பெருசுன்றதை வந்து அப்போ தான் நம்மளால் உணர முடியும். அது என்ன சொல்கிறதுன்னா, அதுதான் உங்களை வந்து எப்பயுமே வந்து கீழே எடுத்துகிட்டு போகும். ஆக்சுவலாக நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ, ஐ மேட் இட் அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்போ நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக யூ டிட் நாட் மேக் இட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன சொல்லணும்னா கேலிப்ரேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கேலிப்ரேஷன் வந்து எல்லாத்துக்கும் வரும். ஆக்சுவலாக கேலிப்ரேஷன்றது வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து சுகரே டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து உங்களுக்கு வந்து சுகரோட குவாலிட்டி, அதாவது அந்த டேஸ்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். ஆக்சுவலாக அப்போ திடீர்னு நீங்கள் காரத்தை கொண்டு வந்து பழக்கிட்டு திரும்ப வந்து நீங்கள் சுகரை டச் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் நிறுத்திட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த திரும்ப வந்து இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருமே வந்து யூ நீட் டு கேலிப்ரேட். இது வந்து நம்மளோட உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்மளோட நாக்குக்கு மட்டும் இல்லை, நம்மளோட மனசுக்கும் கூட நம்ம கேலிப்ரேட் பண்ணிக்கணும் அடிக்கடி. நம்ம வந்து ஓகே ஒரு வெளியில் இடத்துல போயிட்டு பார்க்குறப்போ, வேறு சாதிச்சவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஓகே நம்மளால் இன்னும் பண்ண முடியும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை கான்ஸ்டண்ட்டாக நம்ம அதை வந்து நீங்கள் புக்ஸ் மூலமாக கற்றுக்கலாம். ஈஸியாக செலவில்லாமல் கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா புக்ஸ் மூலமாக கற்றுக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ட்ராவல் மூலமாக கற்றுக்கலாம். புது பீப்புளை நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் ஒரே கம்பெனியிலே இருக்கிறவங்க வந்து அந்த கம்பெனி இருக்கிற மற்ற டிபார்ட்மெண்ட்டை கூட பேச மாட்டாங்க, மற்ற லீடர்ஸ்ட்டு கூட பேச மாட்டாங்க. அவங்க வந்து லைக் என்னோடய டீமே நான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை புஷ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ அது அதுக்கப்புறம் வந்து இட் வில் டூ ஆல் ஆஃப் இட்ஸ் ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் ஒரு கான்வர்சேஷன். அப்போவே நமக்கு தெரியுது அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே ஒரு மனுஷன் எப்போ வரான், அவன் அதுக்குள்ளேயே தங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதுலேருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் அவனை தடுக்குது, பேசிக்காக கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வெளில வரணும் அப்படின்னா அவுட் ஆஃப் ஜோன், ரைட். அந்த ஜோன்லேருந்து வெளியில் வரது மட்டும்தான் அதுக்கான ஒரே ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு கட்டத்தில் நம்மளை தாண்டி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை அங்கே கொண்டு வரதுக்குள்ளே நாமளாக அதை விரும்பி அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும் பொழுது நம்மளை இன்னும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் ஆகலாம் அப்படிங்கிறதான் இந்த கான்வர்சேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருந்தது. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நாமளே நம்மளை வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்திருப்போம். ஆக்சுவலாக அதை கொண்டு வந்துட்டு இப்போ வந்து ஒரு தேக்க நிலையில் இருப்போம். ஆக்சுவலாக இது ஓகே மே அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு பீரியட்லேயும் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது இவங்களை பார்த்து தான் நான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. ஒரு ஒரு பீரியட்லேயும் நீங்கள் அந்த பர்சனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து யூ நீட் டு கெட் இன்ஸ்பயர்ட். நீங்கள் வந்து இந்த உலகத்தை பார்க்கணும், நிறைய விதத்தில் பார்க்கலாம். ட்ராவல் மூலமாக பார்க்கலாம், இல்லை ஒரு புத்தகம் மூலமாக இந்த உலகத்தை பார்க்க முடியும். ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சாதித்த பீப்புள் கூட நீங்கள் இருக்கிறப்பையும் வந்து யூ வில் கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் ட்ரை நியூ திங்ஸ். தட்ஸ் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு கான்வர்சேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும், டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு ஏதாவது ஒரு டாபிக் தோணுச்சா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. டெஃபினட்டாக அடுத்த செஷனில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த கான்வர்சேஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிரவீன் அண்ட் சரவணன் நாகராஜ் அண்ட் சி யூ கைஸ் சூன்.